விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏசியாவிலேயே அதிகமாக பால் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சங்கம் அப்படின்னா பனாஸ் டைரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பனாஸ் டைரிக்கு வந்து நாம் இப்போ குஜராத் விசிட் எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த பனாஸ் டைரிக்கு போய் பார்த்துருந்தோம். அந்த பனாஸ் டைரி எப்படி இருக்குது, என்ன ஏது, அதை பற்றின வரலாறுகள் அண்ட் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ன, ஃபார்மர்ஸ்ட் இருந்து எவ்வளோ கொள்முதல் பண்ணுறாங்க என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, நான் வந்து என்டிடிபி நேஷனல் டைரி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதை இப்போ வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க, பாரத் பசுதானா அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் இந்த ப்ராஜெக்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண காரணத்தினால என்னை வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய பனாஸ் டைரிக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. இப்போ இந்த பனாஸ் டைரி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். விவசாயிகள், அதாவது கால்நடை வச்சுருக்கக்கூடிய விவசாயிகள்டேருந்து பாலை கொள்முதல் பண்ணி அது தேவையானவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கறது தான் அந்த பனாஸ் டைரி. இப்போ நம்ம ஊரில் எப்படி ஆவினோ அதே மாதிரியே குஜராத்தில் பனாஸ் டைரி. இந்த பனாஸ் டைரி வந்து பார்த்திங்கன்னா குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே இருக்கக்கூடிய குஜராத் மில்க் அண்ட் ப்ரொடக்ஷன் டீமோட ஜாயின்ட் ஆகி தான் இவங்க பனாஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பனாஸ் அவங்க கொண்டு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டிங் பண்ணக்கூடியது அப்படின்னா அமுல் நிறுவனம் தான் பிராண்டிங் பண்ணுறது. பட் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது பனாஸ் டைரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும், குஜராத் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மில்கை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. மொத்த இடம் எவ்வளோ லேண்டில் இவ்வளோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 122 ஹெக்டார், அதாவது கணக்குப்படி பார்த்தோன்னா 250 ஏக்கர் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பனாஸ் டைரியை எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது ஜனவரி 1969 வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜனவரி 31 1969 தான் ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஃபார்மர்கிட்டருந்து மில்க் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது நார்மலான விஷயம். இதை பிராண்டிங் பண்ணுறது அமுல் நிறுவனம் தான். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆவரேஜாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க விவசாயிகள்டருந்து கொள்முதல் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது 5 மில்லியன் லிட்டர் பால் வந்து விவசாயிகள்டருந்து வந்து கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆவரேஜாக. இதுவே வின்டர் சீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.6 பில்லியன் லிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இது வரையும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க. ஓகேவா, அடுத்ததாக இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சொசைட்டிஸ், இப்போ ஆவி நிறுவனம்னா ஆவின கீழே நம்ம ஊரில் ஒரு சொசைட்டி இருக்கும், அங்கெல்லாம் இருக்கு இல்லையா. அதேமாதிரி அந்த பனாஸ் டைரி கீழே வந்து எவ்வளோ சொசைட்டிஸ் இருக்குன்னு பார்க்குறப்ப 1450 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது. அந்த 1450 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் இருந்து தான் இந்த 5 மில்லியன் லிட்டர்ஸ் வந்து பாலை வந்து பனாஸ் டைரி வந்து கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு. ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ மெயின் பிரான்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பலன்பூர் தான். பலன்பூர், ஹரியானா, லக்னோ, கான்பூர், இது வந்து 4 இடத்துல இவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. பலன்பூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3-4 இடத்துல 3-4 பிளான்ட் மாரி வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளான்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா 7000 லிட்டர்ஸ் பர் டேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுலேயே பிளான்ட் 2 வந்து 24,000 லிட்டர்ஸ் பர் டேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியும், லேக்ஸ். ஓகேங்களா, மூணாவது பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,800,000 லிட்டர்ஸ் பர் டேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியும். ஓவராலாக கணக்கு பண்ணி பார்க்குறப்ப 70-80 லிட்டர்ஸ் லேக் வந்து லட்சம், ஓகேங்களா, 70-75,000 லிட்டர்ஸ் லட்சங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களால ஒரு நாளைக்கு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பண்ணிக்கிட்டும் இருக்காங்க ஆஸ் ஆஃப் நோ. ஓகேங்களா, இவங்க வந்து எது எது மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்க பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப பெரிய பிஸ்னஸ் லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் கண்கூடாக பார்த்ததை வச்சு தான் சொல்கிறோம். ஓகேங்களா, உதாரணத்துக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பட்டர் மில்காக பார்த்திங்கன்னா மோர்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஆவி நிறுவனத்தில் கொடுக்குற மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மோர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 1.5 கோடிக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 1.5 கோடிக்கு பக்கமாக எதுக்கு பட்டர் மில்க்குக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2.5 லட்சம் லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களால தயிரை வந்து உற்பத்தி பண்ண முடியும், தயிர் முறை வந்து உற்பத்தி பண்ண முடியும். அதற்கப்புறம் வந்து பொட்டோட்டோ பேஸ்டு ப்ராடக்ட், அதாவது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சம்மந்தமான பொருட்களை கொள்முதல் பண்ணுறதுக்கோ உற்பத்தி பண்ணுறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா தரியாக ஒரு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க, அதற்கு 100 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு விஷயங்களை கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாண்டில் இருந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி 50,000 மெட்ரிக் டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள்டருந்து வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படிங்கிற மெத்தடாக பார்த்திங்கன்னா விவசாயிகள்கிட்ட உங்களுக்கு லாபம் அடைஞ்சாலும் நஷ்டம் அடைஞ்சாலும், இப்போ உருளைக்கிழங்கு வந்து 10 ரூபாய்க்கு போனதுனால நஷ்டம், அது 20 ரூபாய்க்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட லாபம் இருக்குல்லையா, அதுமாரி ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நஷ்டமாகாத அதிகமாக லாபமும் இல்லாத ஒரு குறிப்பிட்ட இது நஷ்டம் நிலைமைக்கு போனாலுமே நாங்கள் இந்த காசு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேஸ் வச்சு வாங்குவாங்க.
அதான் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மூலயமா விவசாயிகள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பனாஸ் டெய்ரிக்கு ஒரு வருஷத்துக்கு 18,300 கோடி ரூபாய் லாபம் கிடைக்குது. எதுக்கு அப்படின்னா, அந்த பனாஸ் டெய்ரிக்கு மட்டும் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இருக்குது. இவங்களுடைய பிளான்ட்டு எந்தெந்த வருஷம் எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, 1975 மில்க் பவுடர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ 100 மெட்ரிக் டன் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற கணக்கில். அதே வந்து பார்த்திங்கன்னா 1993 30 மெட்ரிக் டன் பர் டேவுக்கு உற்பத்தி பண்ணுற மாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் உருவாக்கியிருக்காங்க. 1994 30 மெட்ரிக் டன், அதுவே 2001 60 மெட்ரிக் டன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2011 வந்து பார்த்திங்கன்னா 100 மெட்ரிக் டன் உற்பத்தி பண்ணுற மாரி மில்க் பவுடர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற மாரி வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுவே 2003 வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு பிளான்ட்டும் அலாட் பண்ணியிருக்காங்க. 2010 கேட்டில் ஃபீல்டு, இப்போ ஆவினில் நம்ம எப்படி தீவனம் கொடுத்துட்ருக்கோமோ அதேமாதிரியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பனாஸ் கேட்டில் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை தீவனங்கள் எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2009 வந்து பார்த்திங்கன்னா செமன் ஸ்டேஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா மாடுகளுக்கு நம்ம போடுறலையே ஊசி, அந்த ஊசிக்கான செமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே கலெக்ட் பண்ணி ஊசியை உற்பத்தி பண்ணி இவங்க விவசாயிகளுக்கு இவங்களோட கன்சியூமர்ஸ் அந்த ப்ரொடக்ஷன்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க மூலயமா கொடுத்து மாடுகளுக்கு ஊசி போட வச்சிருக்காங்க. அதற்கப்புறமேட்டுக்கு 2009 வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ப்ரொடக்ஷனாக ஃபாஸ்ட் வேவில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2011 வந்து பார்த்திங்கன்னா நெய் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 900 மெட்ரிக் டன்ஸ் உற்பத்தி பண்ணுற மாரி வந்து பார்த்திங்கன்னா நெய் பிளான்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே 2016 இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 900 மெட்ரிக் டன் ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ணுற மாரி எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பனாஸ் டெய்ரி என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்க சோலார் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ்லேயும் வந்து பனாஸ் டெய்ரி வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பனாஸ் ஹோட்டல் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது. பால் பவுடர் உற்பத்தி பண்ணுறதாக இருக்கட்டும், மாடு தீவனங்கள் உற்பத்தி பண்ணுறது, ஐஸ்கிரீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வெரைட்டியில் கொண்டு வந்திருக்காங்க. செமன் ஸ்டேஷன் மாடுகளுக்கு போடக்கூடிய ஊசி, மாடுகளாக இருக்கட்டும் இறமைகளாக இருக்கட்டும் அதற்கு போடக்கூடிய ஊசிகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. கன்றுகளை எடுத்து பன்னீர் உற்பத்தியாக இருக்கட்டும், நெய் உற்பத்தி, சிஎன்ஜி ப்ரொடக்ஷன், பயோகேஸ் இருக்கு இல்லையா வண்டிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சிஎன்ஜி ப்ரொடக்ஷன்ஸ், அதெல்லாம் விவசாயிகள்ருந்தே சாணத்தை கொள்முதல் பண்ணி அது மூலயமா சிஎன்ஜி மூலயமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கனி தேன் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மூலயமா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆயில் பிளான்ட் தனியாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே இல்லாத நம்ம ஏரியாக்களில் குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க இல்லையா சத்துணவு மாவு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரீயாக ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரேஷன் ஃபார் பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை வச்சு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குறிப்பிட்ட ஒரு சில ரேஷன் கடைகளுக்கு மட்டும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோதுமை மாவுலாம் இருக்குல்ல அதுக்கு தேவையான மூலக்கூறு, அதில் தேவையான கால்சியம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவங்க ப்ரீ மிக்சராக மிக்ஸ் பண்ணி விவசாயிகளுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம குஜராத் அப்படின்னு சொல்லி போயிட்டோம் அப்படின்னா எல்லாமே பனாஸ் தாங்க. பனாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த குஜராத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா எங்கே பார்த்தாலுமே பனாஸ் அப்படிங்கிறது தான், எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ், அவங்க பிராண்டிங் எல்லா இடத்துலையுமே இருக்குது. பனாஸ் வாட்டர் பாட்டில் கூடமா வந்துருச்சு. ஸோ இப்படி ஒரு நிலைமையில் தான் இருக்குது குஜராத் அப்படின்னா பனாஸ் மட்டும்தான். ஸோ அவங்களுடைய பால் நிறுவனம் வந்து அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்குது.